ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு லிவ் லவ் ஆஃப் recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை. இந்த பால் கொழுக்கட்டையை நான் ரெடிமேட் ரைஸ் ஃப்ளோர் வச்சு தான் செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இட்லி பானையும் யூஸ் பண்ணுறேன். வாங்க, இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப்ஸ் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, பிராமின்ஸ் பிராண்டிலிருந்து இடியாப்பம் செய்கிற இடியாப்பம் ஃப்ளோர் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து 2 கப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா எண்ணெய், சால்ட் இது எல்லாமே பரவுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 to 2.5 கப் அளவுக்கு நல்லா தண்ணியை சுட வச்சுக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு ரோல் பாயில் ஆகி கொதிக்கணும். அதுக்கப்புறமா இந்த தண்ணி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா மாவு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு லேடில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப கொதிக்கும், கை வைக்க முடியாது. ஸோ ட்ரையாக இருக்கிற மாவு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு வந்து சுத்தமாக எங்கேயுமே ட்ரையாக தெரியக்கூடாது. அது ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையிலே வந்து நல்லா கலந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒட்டிட்டு தான் வரும். ஆனால் போக போக பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு மாசாக ஒரே பாலாக திரண்டு வரும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்துடும். இந்த மாவை தான் பூரண கொழுக்கட்டைக்கு நான் பாதி எடுத்துக்கிட்டேன். மிச்சம் இருக்கிற பாதி மாவில் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பால் கொழுக்கட்டையில் நம்ம என்ன தான் வந்து ஸ்வீட்னர் வந்து ஆட் பண்ணி செஞ்சாலும் அந்த ஸ்வீட் வந்து அந்த கொழுக்கட்டைக்குள்ளார இறங்கவே இறங்காது. அதனால் கொழுக்கட்டை மாவுலேயே ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இவ்வளோ பால்ஸ் கிடச்சிருக்கு. இப்போது இங்கே பாருங்கள், நான் இட்லி பாத்திரம் இல்லை, என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் இருக்குது. அந்த கடாய்க்கு கரெக்டாக மூடுற அளவுக்கு மூடியும் இருக்குது. அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டீமரை உள்ளார வச்சிடலாம். ஸ்டீமரில் தண்ணி நல்லா ஒட்டாத மாதிரி, படாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கீழே கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டீமர் உள்ளார நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கொழுக்கட்டை பால்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டை பால்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணணும். ஒரு 6 to 7 மினிட்ஸ் இதை நல்லா மூடி வச்சு குக் பண்ணிங்கனாலே நல்லா கிளாஸியாக வெந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். வெந்துருச்சுனாலே அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போது இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு வெல்லமும் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக காடமம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 7 கப் பொடி. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். தூசு ஏதாவது இருந்ததுன்னா அது நல்லா வெளியில் வந்துடும். பாருங்கள், நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு சாஸ்பேனில் ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வேக வச்சுருந்த அந்த பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு இதை கொதிக்க விடலாம். ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா கொதிச்சுது அப்படின்னா நல்லா ரசகுல்லா மாதிரி கொஞ்சம் சைஸில் பெருசாகிடும். இதை நல்லூட கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வடிகட்டி வச்சுருந்த வெள்ளப்பாக இதில் ஆட் பண்ணிடலாம். வெள்ளப்பாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா திக்காக இருக்கக்கூடிய தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். அதுக்கு நடுவில் ஒரு 1 or 2 டேபிள்ஸ்பூன்ஸ் அளவுக்கு துருவன தேங்காவை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ துருவன தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸில் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு இது நல்லா தண்ணியாக தான் தெரியும்.
ஆனால் இது போக போக நல்லா வந்து கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நீங்கள் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா, சூப்பரான நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.